ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபுட் வெண்டிங் மிஷின். கண்டிப்பா அதுல ரெண்டு வாரம் எவ்வளவு ரோல் ஆகுது பாரு, ஸ்லோவா சொல்ல பே ரோல் ஆகுது, ரோலிங்ல எப்படி ஆகும். இன்னைக்கு நம்ம சென்னையோட டார்ச்சர் பண்றாடா. இன்னைக்கு நம்ம சென்னையோட ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஃபுட் வெண்டிங் மிஷின் இருக்கிற பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. சென்னை சென்ட்ரல்ல இதே மாதிரி ஃபுட் வெண்டிங் ஃபுட்ன்றத ஒரு மீல் வெண்டிங் மிஷின் வந்து வச்சிருந்தாங்க. 2015ல வச்சிருந்ததா சொல்றாங்க. பட் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற டைம்ல அது இல்லை. ஸோ ப்ராபப்ளி த ஒன்லி ஃபுட் மீல் டிஸ்பென்சர் ஆர் மீல் வெண்டிங் மிஷின். ஃபுல் மீல்ஸே வந்து நமக்கு வெண்டிங் மிஷின்லேருந்து வர மாதிரி இருக்கு. அது அது எங்க இருக்கு? ஸ்டார்ட் அது அது வந்து ஆழ்வார்பேட்டில். அது நம்ம ஆழ்வார்பேட்டில் அது அது ஆள் ஆள் அது ஆழ்வார்பேட்டில் இருக்கு. நம்ம கோபி மஞ்சள் அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் பேபி கார்ன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் பேபி கார்ன் கிரேவிக்குள்ள நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஜக்கினி இருக்கு, அப்புறம் கார்ன் இருக்கு, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக இருக்கு. அண்ட் வெஜ் நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கோபி மஞ்சள் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே வெஜ்ஜுங்க. சரி, வெஜ்ஜும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கோபி போயிடலாம். ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. இப்போ ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் திறக்கப்போ இந்த ரைஸோட அரோமா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் குட், நாட் பேட். இன்னும் சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் நான். உள்ள சிக்கன் இல்லைங்க. அடுத்து நூடுல்ஸ் போயிடலாமா? நூடுல்ஸ் நூடுல்ஸ் எப்படி இருக்கு? ஃப்ரைட் ரைஸ் கம்பேர் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், பெட்டராகவே இருக்கு. நல்ல நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருக்கு. நூடுல்ஸ் சூப்பராக இருக்கு. வெஜ் நூடுல்ஸ் நல்லா இருக்கு. நான் நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் வெஜ் மீட் இல்லைனாலும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய இல்லை, வெறும் கேரட்டு கேபேஜ் ரெண்டு தான் இருக்க மாதிரி இருக்கு. மேபி எங்களுக்கு வந்து போர்ஷனில் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, குட். டேஸ்ட் இஸ் குட், நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. அடுத்து கிரேவி தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். அந்த என்ன கிரேவிடா அது? இது வந்து பேபி கார்ன் கிரேவி. நிறைய வெஜிடபிள்ஸ் தான் போட்டு, பேபி கார்ன் மட்டும் இல்லை, ஜுக்கினி இருக்குது, கேரட் இருக்குது, பேபி கார்ன் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கிரேவி. நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணல. இந்த பாக்ஸில் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஃப்ளேவர் இருக்குது. கிரேவியை கொஞ்சம் அது மேலே ஊற்றி சாப்பிடலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. கிரேவி வித் ரைஸ்லாம் கிரேவியில் அந்த இனிப்பு கொஞ்சம் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த இனிப்பு ஃப்ளேவர் இதோட கலக்கும்போது ஸ்வீட் அண்ட் சாட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பைஸ் சூப்பராக இருக்குது. கிரேவி கூட ரைஸ் சேரப்போ இந்த மீட் இல்லாம இருக்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் மறக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீட் இல்லை, வெஜிடேரியனு வெஜிடேரியனுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ அந்த பேக்கில் இருந்த ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒன்று இடத்துல சாகியாக இருந்தாலும் இந்த கோபி மஞ்சள் சாகினஸ் இருந்தாலும் ஃபுட் வைஸ் ஃப்ளேவர் வைஸ் டேஸ்ட் வைஸ் ஓகே. அந்த
அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் நாங்கள் நினச்சது இல்லை, அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு நீ சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா அந்த ஹோல் ப்ராசஸ் அந்த மிஷினே செஞ்சதுக்குள்ளே நடக்கணும், ஃபுட்டும் உள்ளே பேக் ஆகி எல்லாமே அதுக்குள்ளே நடந்துட்டு அந்த பேக் அப்படியே வெளில வரதான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து என்னன்னா அவங்க லோட் பண்ணுறாங்க அண்ட் அந்த லோட் பண்ணிட்டு அது அவன்ல இருந்து வெளில அப்படியே வெளில வருது. நாங்கள் எதிர்பார்க்கல, அவங்க அப்படி கிளைம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கானு எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் அப்படி எப்படி எதிர்பார்த்து போனோம்னா, நம்ம போயிட்டு அதுலேயே மெனு இருக்கும், நம்ம கிளிக் பண்ணால் ஒரு வெண்டிங் மிஷின் ஃபாரின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபுட் வெண்டிங் மிஷின், மீல் வெண்டிங் மிஷின் வந்து நீங்கள் மெனுவே இருக்கும், ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணி அதில் மணி பே பண்ணால் போகணும். மணியே வந்து இப்போது நாங்கள் போய் உள்ள ஹோட்டல்காரங்க அவங்க கிட்ட மணி பே பண்ணிட்டு தான் இதில் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்த மாதிரி இல்லை. பட் இட்ஸ் ஃபைன், ஒரு 99 ருபீஸுக்கு ஒரு வெஜ் மீல் கொடுக்குறாங்கன்னா அதுவே ஒரு அப்ரிஷியபிள் திங் தான். பட் ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும், அங்கே ஒரு டேபிள் மாதிரி சும்மா மினி செட்டப் வச்சுருந்தா நல்லா. பிகாஸ் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா அதில் ஃபுட்டு பேக்கில் என்ன போட்டிருக்காங்க, கன்சூம் இட் பிஃபோர் 30 மினிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ வீடு பக்கத்தில் இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை, நம்ம கன்சூம் பண்ணிடலாம். பட் எல்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு மினி நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி குட்டி டேபிள் அந்த மாதிரி செட்டப் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்பூன்ஸ் ஃபோக்ஸ்லாம் கூட நமக்கு கேட்டு தான் வாங்கணும் நாங்கள், அண்ட் கவரும் எதுவும் கிடையாது. இப்போ நாங்களே வந்து காரில் போனோம், ஸோ சாப்பாடு காரில் எடுத்துகிட்டு வந்துட்டு. இப்போ நாங்களே பைக்கில் போயிருந்தோம்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது, வாங்கி வச்சுக்கிட்டு ஏ சாம கொதிச்சு சூடு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா, இதை பெருசாக கொண்டு போனோம்னா இவங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். டேபிள் வைக்கணும், அதுக்கு ஒரு ஷேட் வைக்கணும், அந்த பிளேசஸை ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மெனுஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து டோட்டலி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பீப்புளுக்கு அப்பீலிங்காக இருக்கும், நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் மெனியூன்னு எதுவுமே இல்லை, நாங்கள் போனது ஒரே ஒரு வெஜ் பேக் தான் இருந்துச்சு, எதுவுமே கிடைக்கல ஃபுட்ஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி இருந்ததுன்னா அதில் மெனியூஸ் நிறைய இருக்கும். இப்போ மோமோஸ் நம்ம புக் பண்ணால் மோமோஸ் வரும், இந்த கோபி மஞ்சூரியன்னா தனியாக வரும், மீல்னு இருந்தால் தனியாக வரும், அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அப்படி எதுவும் இல்லை. ஸோ ஓவரால் இட்ஸ் நாட் கிரேட், பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ளூலெஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய் பாய்.